நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் தான் திலீப். இவர் கடந்த 10 நாட்களுக்கு முன்னர் ரோஷினி என்ற அழகிய இளம்பெண்ணை திருமணம் செய்தும் கொண்டார். சில நபர்கள் மூலம் ரோஷினியை பற்றி தெரிந்து கொண்ட நிலையிலேயே இந்த திருமணமும் நடந்தது. திருமணத்தின் போது மணப்பெண் மற்றும் அவருடைய குடும்பத்தாருக்கு 70,000 ரூபாய் ரொக்கம், நகைகள் மற்றும் துணிகளை திலீப் கொடுத்துள்ளார். இந்நிலையில்தான் நேற்று காலை தூங்கி எழுந்தபோது ரோஷினி காணாமல் போனதைக் கண்டு திலீப் அதிர்ச்சியடைந்துள்ளார். மேலும் வீட்டில் இருந்த பணம் மற்றும் லட்சக்கணக்கில் மதிப்பிலான நகைகளும் காணாமல் போனது. இது குறித்து திலீப் போலீசில் புகாரும் கொடுத்தார். விசாரணையில் ரோஷினி பணம் நகைகளுடன் சொந்த ஊருக்கு தப்பியோடியது தெரிய வந்தது. இதையடுத்து அவர் மீது திருட்டு வழக்கும் பதியப்பட்டது. மேலும் ரோஷினியின் உறவினர்களான கலாபாய், ஷிட்டால் உள்ளிட்ட 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து போலீசார் தற்போது தீவிரமான விசாரணையில் இறங்கி வருகிறார்கள்.